என்ன ஆட்டனா நீ போடு, ஆட்சி அதிகாரங்கள், பொருளாதார செழிப்புகள், என்னனாலும் இருக்கட்டும், எவ்வளவு நாளைக்கு? ஒரு 10 வருஷத்துக்கு ஆட்டம் போடுவியா? 20 வருஷத்துக்கு ஆட்டம் போடுவியா? இன்னொரு நாளைக்கு நீ மண்ணுக்கு போய்த்தான் ஆகணும். இந்த உலகத்தினுடைய இன்பங்கள், இந்த உலகத்தினுடைய பல்வேறு அந்த காட்சிகள் உங்களை ஏமாத்தி விட வேண்டாம். மறுமையை நீங்க அஞ்சிக்கிடுங்க. யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. இறைவன் குர்ஆன்ல ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும், உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மதத்தவர்கள் அல்லது மதமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அனைத்து மக்களையும் அழைத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீ மறுமைக்கு வந்தே தீர்வே. அங்கு உனக்கு வெற்றி கிடைத்தால் தான் உனக்கு சொர்க்கம், அங்கே உனக்கு தோல்வி கிடைத்தால் நிரந்தரமான நரகம். அந்த மகத்தான ஒரு வெற்றி வேண்டும் என்றால் உலகத்தில் கடவுள் ஒருத்தன் தான் இருக்கிறான் என்று நம்பி நல்ல காரியத்தை நீ செய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் விருதுநகர் மாவட்டத்தின் சார்பாக பெண்கள் இஜ்திமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நாமெல்லாம் பங்கு பெற்று அதனுடைய இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே மறுமை வாழ்வே மகத்தான வெற்றி என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்த மட்டில் நாம் ஒவ்வொருவருமே மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வு என்பது நிரந்தரமான ஒரு வாழ்வு, அங்கே சொர்க்கம் நரகம் என்ற இரண்டு நிலைகள் இருக்கிறது என்றெல்லாம் ஒவ்வொரு இஸ்லாமியனும் நாம் நம்பிக்கை வைத்து அந்த அடிப்படையில் செயல்படுகிறோம். இதன் காரணமாக பல்வேறு நிகழ்வுகளில் உபதேசங்களில் நமக்கு மறுமையை பற்றி உள்ள சிந்தனைகளையும் மறுமையை பற்றி உள்ள தகவல்களையும் மறுமையில் நிகழக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளையும் இஸ்லாம் சொல்லித்தருகின்ற வழியின் அடிப்படையில் நமக்கு போதிக்கப்படுகிறது. பொதுவாக இந்த மறுமை வாழ்வு என்றால் என்ன என்பதனையும் அது ஏன் இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமல்ல உலக மக்கள் அனைவர்களுக்கும் மகத்தான ஒரு வெற்றியாக அல்லது மகத்தான ஒரு தோல்வியாக அது அமையப்பெறுகிறது என்பதனையும் என்னுடைய உரையில் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. மறுமை என்றால் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே அறிந்து வைத்திருக்கிறோம் மரணத்திற்கு பின்னால் உள்ள அந்த வாழ்வு, அதற்கு பின்னால் உள்ள நிகழ்வு, இதற்குத்தான் மறுமை. முஸ்லீம் அல்லாத சகோதரர்களாக இருப்பார்கள் என்றால் இந்த மறுமை என்றால் என்ன என்று அவர்களுக்கு தெரியாது. மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்வு என்றால் அது எப்படி இருக்கும் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்களுடைய வளர்ப்பும் அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற செய்திகளும் வேறு விதமாக இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் அவன் இன்னொரு ஜென்மத்தில் பிறப்பான், அது இந்த உலகத்தில் தான் பிறப்பான் என்றெல்லாம் சில பேர் சில நம்பிக்கையில் இருக்கலாம். ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கை அப்படி இல்லை, இதை நாம புரிந்து வச்சிருக்கிறோம். ஏன் இப்படி புரிகிறோம் என்றால் திருமறை குர்ஆனும் திரு தூதர் நபி அவர்களும் நமக்கு அப்படி ஒரு போதனையை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதற்கு சில தர்க்க ரீதியான வாதங்களையும் திருக்குர்ஆன் நமக்கு முன்மொழிகிறது. எந்த அடிப்படையில் என்றால் மனிதன் நிச்சயித்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு மரணம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எந்த மனுஷனா இருந்தாலும்
மரணம் என்ற அந்த நிலையில இருந்து தப்பவே இயலாது. எவ்வளவு பெரிய கோடிகளை வைத்திருக்கக்கூடிய மனிதனாக இருக்கட்டும், தெருக்கோடிகளிலே அன்றாடம் தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதனாக இருக்கட்டும், ஒரு நேரம் இல்லை என்றால் இன்னொரு நேரத்தில் கண்டிப்பாக மரணத்தை அடைந்தே தீரணும். யார் விதிவிலக்கு? யாராவது அப்படி விதிவிலக்காக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்ததுண்டா? மனுஷனை விட்டுருங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி உயிரினங்கள், ஏதாவது ஒரு உயிரினமாவது ஒரு 2000 வருஷம், 4000 வருஷம், 10000 வருஷம் அதுக்கு மரணமே இல்லை, எப்போ பார்த்தாலும் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும் என்று சொல்வதற்கு என்று ஏதாவது ஒரு உயிரினமாவது உண்டா? எதுவுமே இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அழிந்து போகக்கூடியதுதான். மனுஷன் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் அழியும். ஒரு குறிப்பிட்ட தவணையை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த தவணை வரும் என்றால் எல்லாமே அழிந்து போய்விடும்தான். இந்த பூமி, வானம், இங்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோள்கள், மனிதன் கண்டுபிடிக்கக்கூடிய இன்ன பிற கண்டுபிடிப்புகள், இவைகள் அனைத்தும் ஒரு நேரம் இல்லை என்றால் ஒரு நேரம் சுக்குநீராக அழிந்துதான் போகும். அழியாத ஒரு பொருள், அழியாத ஒரு உயிர், அழிந்தே போகாத ஒரு விஷயம் என்று உலகத்தில் எதுவுமே இல்லை. இன்றைக்கு நவீன உலகம் பல்வேறு விதமான ஆய்வுகள் செய்து முடிவெடுத்து அறிவிக்கிறார்கள். அவர்களுடைய ஆய்விலையும் கூட நீங்கள் சிந்தனை செய்து பார்த்தீர்கள் என்றால், ஆய்வை பார்த்தீர்கள் என்றால், இதற்கு முடிவே இல்லை, இது எல்லா காலத்திலும் இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்ல முடியுமா? மனுஷன் கண்டுபிடிச்ச பொருளாக இருக்கட்டும், இந்த மைக்கு இருக்குது, எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? ஒரு 2 வருஷத்துக்கு இருக்குமா? கடையில் போய் வாங்குவதாக இருந்தால் கடுமையாக உழைக்கும் பாய் அப்படின்பா. சரி, கடுமையாக உழைக்கும், பிரச்சனை இல்லை, எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? என் பேரங்காலம் வரையும் இருக்குமா? பேத்தி காலம் வரையும் இருக்குமா? பேர பூட்டங்காலம் வரையும் இருக்குமா? அதுக்கெல்லாம் கேரண்டி கிடையாது. கையில் மைக்கு தாரான், வாங்குகிறோம், கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறான். அவன் சொன்ன நாளில் விட உடஞ்சி போயிடுது. சில பொருட்களுக்கு கேரண்டி தாரான், இது 5 வருஷம் கேரண்டி, இது 3 வருஷம் கேரண்டி, இது 2 வருஷம் கேரண்டிங்கிறான். கேரண்டி முடிவதுக்குண்டான அதனுடைய வாழ்க்கை முடிச்சுட்டு போயிடுது. எல்லாம் உலகத்தில் அப்படி தான் இருக்குது. மனிதனுடைய கண்டுபிடிப்பாக இருக்கட்டும், அறிவியலுடைய உச்சத்தில் எந்த பொருளை இவன் கண்டுபிடிச்ச பொருளாக இருக்கட்டும், இறைவனை படைத்த பொருளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இல்லை என்றால் ஒரு நேரம் அழியும். இதில் யாரும் தர்க்கம்லாம் பண்ணவே முடியாது, வாத பிரதிவாதம்லாம் பண்ணவெல்லாம் முடியாது. இல்லை இது இவ்வளோ நாள் இருக்கும், இது இவ்வளோ எவ்வளோ நாளுப்பா இருந்துருவேன். எனக்கு வந்து ஒரு 80 வயசு, 80 வயசுங்கிறது நீ சொன்னாலும் 80 வயசுக்கு பின்னால உலகத்தில் ரெக்கார்டு பண்ணி வைக்கிறான், வேர்ல்டு ரெக்கார்டு, 130 வயசு, அதுக்கு மேலே ரெக்கார்டு இல்லை, அவ்வளோதானே. உலக ரெக்கார்டு என்றாலேயே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளோதானே, அதை தாண்டி யாரு? ஜப்பானியர்களெல்லாம் கொஞ்சம் கூடுதல் நாட்கள் வாழ்கிறார்கள் என்று ஆய்வுகள் சொல்கிறாங்க. கூடுதல் நாட்கள்னால் என்ன? ஒரு 80, 90, 100, அவ்வளோதான். அதுக்கு பின்னால் மண்டையை போட்டு தான் ஆகணும். யார் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போகிறோம்? அப்போ இந்த உலகம் என்பது அத்தனை பேருக்கும் அழிவு தான். எவன் எவன் என்னென்ன ஆட்டம் போடுறானோ எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. என்ன ஆட்டம்னா நீ போடு. ஆட்சி அதிகாரங்கள் எங்களுக்கு பல்வேறு விதமான வசதி வாய்ப்புகள், பொருளாதார செழிப்புகள், என்ன நாளும் இருக்கட்டும், எவ்வளோ நாளைக்கு? ஒரு 10 வருஷத்துக்கு ஆட்டம் போடுவியா? 20 வருஷத்துக்கு ஆட்டம் போடுவியா? ஏன் உன் பிறந்த நாளில் இருந்து இறக்குற வரையும் நீ ஆட்டம் போட்டாலும் இன்னொரு நாளைக்கு நீ மண்ணுக்கு போய்த்தானே ஆகணும். அதனால தான் இறைவன் சொல்கிறான், உலகத்தில் எல்லாமே அழிஞ்சு போகும், கடவுளை தவிர, ஏக இறைவனை தவிர பாக்கி உள்ள அத்தனை பேரும் அழிவு. ஆனால் இதை மறந்துட்டு தான் மனுஷன் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விதமாக வாழ்கிறான். ஒரு 10 வருஷம் ஆட்சியில் இருப்பான், அவன் போடக்கூடிய ஆட்டத்தை நீங்கள் பாருங்கள்,
கன்றாவியா இருக்கும். ஒரு 5 வருஷம் கவுன்சிலர் பதவி, அந்த 5 வருஷ கவுன்சிலர் பதவியில் அவன் செய்யக்கூடிய சேட்டைகளை நீங்க பாருங்க. ஸ்கார்பியோ காரு, இனோவா காரு, முன்னால கொடி நட்டியிருப்பான், அவளுக்கு பின்னால ஒரு 10 பேர் படையோடி போவாக, எவ்வளவு பெருமை, எவ்வளவு ஆடம்பரம். ஒரு சாதாரண கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ இருந்தால், ஒரு எம்பியாக இருந்தால், ஒரு மினிஸ்டராக இருந்தால், ஒரு முதலமைச்சராக இருந்தால், ஒரு பிரதமராக இருந்தால், அவங்க வரும்போதும் போகும்போதும் அந்த ஆடம்பரத்தையும் அவர்கள் காட்டக்கூடிய அந்த பந்தாக்களையும் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்க. எடை கடைசி எங்கடா போற, இவ்வளவு பந்தா பண்றிய, இவ்வளவு பெருமை அடிக்கிறிய, உனக்கு வேணும் என்றால் 1000 வேலையாட்களை நீ வைத்திருக்கிறாயே, உன்னுடைய பாதுகாப்புக்கு 1000 பேரை நீ வச்சிருக்கிறாயே, கருப்பு பூனை பாதுகாப்பு, வெள்ளை பூனை பாதுகாப்பு, அந்த பூனை பாதுகாப்பு, எல்லாம் மரணத்தை விட்டு நிற்க முடியுமோ உன்னால? உனக்கு எவ்வளவு கோடி இராணுவத்தை பாதுகாப்பா வை, எவ்வளவு பேர்னாலும் உனக்கு பாதுகாப்பா இருக்கட்டும், ஆனால் எனக்கு மரணமே வராது, எனக்கு சாவே வராது, நான் நிரந்தரமா இருப்பேன். யாருக்கு சொல்ல முடியும்? எல்லாரும் இந்த மண்ணில் ஒரு நேரம் இல்லை என்றால் ஒரு நேரம் உள்ளதான் போகணும். அதுதான் இறைவனுடைய நீதி. இதில் யாருக்கும் மாற்று கருத்தை இருக்க முடியாது. அப்ப இஸ்லாம் அதுக்கு சொல்லுகிறது, மரணம் அடைந்ததற்கு பின்னால நீ எங்க போவ? எல்லாரும் அழிஞ்சிடும், அதற்கு பின்னால உள்ள வாழ்க்கை என்ன? எல்லாம் முடிஞ்சு போச்சா? இந்த உலகத்தோடு எல்லாமே அழிஞ்சு போய்விட்டது என்றால் உனக்கு ஏற்பட்ட நன்மை தீமை அனைத்துக்கும் இன்னொரு தீர்வு பரிகாரம் எதுவுமே வேண்டாமா? உன் சொத்த ஒருத்தன் பறிச்சிருப்பான், உன்னை அநியாயமாக ஒருத்தன் சிறையில் அடைச்சிருப்பான், உன்னை ஒருத்தன் இன்னொருத்தன் அநியாயமாக உன்னை அடிச்சிருப்பான், உன் பிள்ளைகளை கொலை பண்ணியிருப்பான், ஏன் உன்னை கூட கொலை பண்ணியிருக்கலாம். எவ்வளவோ அநியாயங்கள் இந்த உலகத்தில் நடக்கத்தான் செய்கிறது. இந்த அநியாயத்திற்கு எனக்கு பரிகாரம் தேவையில்லையா? நான் கொலை செய்யப்பட்டு விட்டேன் என்றால், அநியாயமாக என்னை கொலை செய்து விடுகிறான் என்றால் அதோடு முடிஞ்சு போச்சா? எனக்கு தீர்வு என்ன? என் சொத்தை ஒருத்தன் பறிச்சுக்கிட்டான், என்னால எதிர்த்து பேச முடியல, கோற்று படி என்று என்னுடைய காலம் ஃபுல்லா நான் நடந்தேன், அதற்கு எனக்கு என்ன தீர்வு? செத்து போயிட்டேன், எனக்கு என்ன தீர்வு? என் பிள்ளைய ஒருத்தன் கற்பழிச்சான், என்ன பல்கிஸ் பான கற்பழிச்சுட்டு, கற்பழித்தவர்கள் கொலை செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் அப்படியே சுதந்திரமாக திரிகிறார்களே, அந்த பல்கிஸ் பானுக்கு உள்ள தீர்வு என்ன? ஒவ்வொரு மனுஷனை அப்படியே ஏங்குறான, உலகத்தில் உள்ள எவனா இருந்தாலும் அவன் பாதிக்கப்படுகிறான் என்றால் என்னுடைய பாதிப்புக்கு என்ன தீர்வு? எனக்கு அநியாயம் நடக்கிறது, எனக்கு அக்கிரமங்கள் நடக்கிறது, எனக்கு மோசமான நிலை இருக்கிறது, எனக்கு என்னப்பா? இன்னொரு கோணத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு சில சாரார் மாத்திரம் பெரிய பெரிய கோடிகளுக்கு அதிபதிகளாக இருப்பாங்க, இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தான் பிளாட்ஃபார்ம்லே படுத்திருப்பான், உடுக்கிறதுக்கு ஒரு உடையை தவிர மாற்றி உடுப்பதற்கு இன்னொரு உடை கூட இருக்காது. அவனுடைய வாழ்நாளில் நல்ல சாப்பாடு நல்ல உணவை பார்த்துருக்க மாட்டான், வறுமையில் எப்போ பார்த்தாலும் வறுமை அப்படியே சுழன்று கொண்டே இருக்கிறான். என்ன இவனுக்கு என்ன தீர்வு? அதானிமார்கள் பெரிய பெரிய கோடிகளுக்கும் பெரிய பெரிய செல்வங்களுக்கும் அவர்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள், எனக்கு என்று உடுப்பதற்கு ஒரு ஆடை கூட இல்லையே, எத்தனை பேர் ஏங்கி கொண்டு இருக்கிறான், எத்தனை பேர் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப இதுக்கு என்ன தீர்வு? எனக்கு அநியாயம் நடக்கிறது என்றால் அதுக்கு ஒரு தீர்வு வேணுமே. நான் இந்த உலகத்திலேயே பரம்ப ஏழையாக இருக்கிறேன் என்றால் எனக்கு அது ஒரு தீர்வு வேணுமே. உலகத்தோடு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா இது என்னடா உலகம்? என்னை அடிக்கிறான், என்னை மிதிக்கிறான், என்னை சாவடிக்கிறான், எனக்கு கஞ்சி தர மாட்டேங்கிறான், எனக்கு எந்த வசதியும் செய்து தர மாட்டேங்கிறான், என்கிட்ட இருந்து GST என்ற வரியை மட்டும் பறிச்சுக்கிட்டே இருக்கிறான், என்ன தீர்வு? உலகத்தோடு எல்லாம் முடிஞ்சு போச்சா? எனக்கு எத்தனை கேள்விகள்! இது நமக்கு மாத்திரம் உள்ள கேள்வி அல்ல, இந்த உலகத்தில் எந்த மதத்தை, எந்த இனத்தை, எந்த மொழியை, எந்த ஜாதியை சார்ந்தவன் எவனாக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் வருகின்ற ஒரு கேள்வி. இறந்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா
எனக்கு எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய பாதிப்பு, எவ்வளவு பெரிய சங்கடங்கள், குடும்ப ரீதியான சங்கடங்கள், அரசு ரீதியான சங்கடங்கள், வியாபார ரீதியான சங்கடங்கள், படிக்க போனால் அங்க சங்கடங்கள், எவ்வளவு நான் சங்கடத்தை நான் வந்து வச்சிருக்கிறேன். எனக்கு தீர்வு வேணுமே, கோர்ட்டு படியேன்னா எனக்கு தீர்வு கிடைச்சிருமா? எங்க கிடைக்குது? கோர்ட்டு படி ஏறினால் எங்களுக்கு தீர்வு எங்க கிடைக்குது? என்னுடைய சொத்தை இழந்ததுதான் மிச்சம். அதுதான் உலகத்தில் உலகத்தினுடைய நடப்பு இப்படித்தான் இருக்கிறது. இதுக்குத்தான் மறுமை என்ற ஒரு நிலையை இறைவன் படைத்து வைத்திருக்கிறான். நீ என்ன சங்கடங்களை உலகத்தில் அனுபவித்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டங்களை உலகத்தில் நீ அனுபவித்தாலும், அதற்கு தீர்வு வேணுமா? நீ இறந்ததற்கு பின்னால் கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வை நீங்கள் அடைந்தே தீர வேண்டும். அது குர்ஆன் பல்வேறு இடங்களில் அழகான தர்க்க ரீதியான பல்வேறு வாதங்களை வைத்து அல்லாஹ் நமக்கு விளக்குகிறான். அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். நாளை மறுமையில் இறைவன் விசாரிப்பான். எவனாக இருந்தாலும் சரி, அது முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாத மக்களோ, இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ யூதர்களோ, யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு வரணும். இது வராமல் ஒரு மனுஷனும் தப்ப இயலாது. இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு பாடம். இதற்கு பல்வேறு விதமான தர்க்க ரீதியான ஒரு விஷயத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. எப்படி மனுஷனுக்கு ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, இப்ப நான் செத்து போயிட்டேன்னா என்ன கொண்டு போய் அடைக்கிட்டா, நான் மண்ணோடு மண்ணாக போய்விட்டேன் என்றால், அல்லது என்னை எரித்து சாம்பலாக ஆக்கி நீர் நிலைகளிலே கரைத்து விட்டார்கள் என்றால், நான் எப்படி திரும்ப வர முடியும்? மனுஷனுக்கு இன்னைக்கு மட்டும் இந்த கேள்வி வரல, காலாகாலமா இந்த கேள்வி வருகிறது. ஆரம்பத்தில் இருந்த இந்த கேள்வியை மனிதன் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறான். நான் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பின்னால் நான் எப்படி மீண்டும் எழுப்பப்படுவேன்? எனக்கு உயிர் கொடுக்கப்படுமா? எனக்கு இன்னொரு வாழ்வு தரப்படுமா? எல்லாத்துக்கும் பெரிய ஆச்சரியம். அது எப்படிப்பா முடியும்? அழிஞ்சது தானே. மனுஷ அறிவு அப்படித்தான் பேசும். அதுக்கு இறைவன் பதில் சொல்கிறான், எப்பா நீ ஹல் அதா அலல் இன்சானி ஹீனும் மின தஹ்ரி லம் யகுன் ஷய்யன் மத்கூரா. ஒரு குறிப்பிட்ட இப்படித்தான் இருந்தா என்று சொல்ல முடியாத ஒரு நிலையில இருந்து உன்னை நான் படைக்கவில்லையா? இந்த உலகத்தில் வாழுகின்ற எந்த மனுஷனா இருக்கட்டும், 100 வயசு உள்ள ஒரு மனுஷன் இன்னைக்கு இருக்கிறான் என்றால், 110 வருடங்களுக்கு முன்பு அவன் எங்க இருந்தான், எப்படி இருந்தான் சொல்ல முடியுமா? ஒரு மனுஷனுக்கு 40 வயசு என்றால், 42 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் எப்படி இருந்தான் சொல்லு. உன்னுடைய அறிவு, உன்னுடைய சிந்தனை, நீ ஆய்வு பண்ணக்கூடிய ஆய்வு அனைத்தையும் எடுத்துக்க, எல்லாத்தையும் எடுத்து நீ ஆய்வு பண்ணு. மனுஷன் இதுல இருந்துதான் வந்தான், எங்க சொல்ல முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா என் தகப்பன்கிட்ட இருந்து வந்தேன், என் தாய்கிட்ட இருந்து வந்தேன், என் தாய் அவங்களுடைய தாய்கிட்ட இருந்து வந்தாங்க, அவங்க அவங்களுடைய, இப்படித்தான் சொல்ல முடியும். கடைசி முதல் மனுஷன் இருந்தான். அந்த முதல் மனுஷன் எப்படி வந்தான்? இன்னைக்கு ஆய்வு சொல்லுகிறது, அவர்களாக சொல்லி அவங்கள ஆய்வு பண்ணி சொல்லுகிறார்கள், அது ஏதோ ஒரு நீர்ல இருந்து அதுல இருந்து ஒரு உயிர் வந்து அதுல இருந்து மனுஷன் பிறந்தான் எல்லாம் ஆய்வு, அவங்க சொல்லக்கூடிய ஆய்வு. சரி இருக்கட்டும், அந்த நீர் எங்க இருந்து வந்தது? அந்த நீர்ல அந்த உயிர் எங்க இருந்து வந்தது? ஏன் யோசிக்க மாட்டேங்கிறியே? இறைவன் கேட்கிறான், நீ எந்த பொருளை இருந்து உருவானாய், எப்படி நீ வந்தாய்? 1000 வருஷம் என்று நீ வந்ததற்கு பின்னால் ஆயிருந்தாலும், 1001 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ எப்படி இருந்த? நீ எதுவுமே இல்லாத ஒரு நிலையில இருந்த, உன்னை படைக்கலையா? இப்ப நீ மனுஷனாய் இருந்துட்ட, உன்னை எரித்தால் சாம்பல் ஆகிவிடுகிறாய், அல்லது உன்னை அடக்கம் செய்யப்பட்டால் ஒரு மண்ணாக நீ மாறிவிடுகிறாய். அப்ப அதுல இருந்து உன்னை உருவாக்குவது எனக்கு பெரிய கஷ்டமா? இறைவன் கேட்கிறான், அது என்ன பெரிய சிரமமா? அட, நீ எந்த பொருளும் இதுல இருந்துதான் வந்தாய் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு பொருளாக நீ இருக்கிறாய், எலும்பாக, தோலாக, சதையாக, இரத்தமாக, நரம்புகளாக உன்னுடைய உடம்பு படைக்கப்பட்டு இருக்கிறது.
ஆனால் இவ்வளவு உடம்பு இருக்கும் போது உன்னை கொண்டு போய் எரிச்சிட்டாங்க, சாம்பலா நீ வாடுற, அதுல இருந்து உன்னை உருவாக்குறது பெரிய கஷ்டமா? எந்த பொருளும் இல்லாமல் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், இப்ப நீ ஒரு பொருளாக மாறிவிட்டாய், அதுல இருந்து உன்னை உருவாக்குவது, மீண்டும் படைப்பது, அது பெரிய கஷ்டம் இல்லையே? குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல இந்த லாஜிக்கை அல்லாஹ் பேசுகிறான். உலக சயின்டிஸ்டுகளுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீ எவ்வளவு பெரிய ஆய்வாளரா இருந்து இந்த ஆய்வை நீ பண்ணிப்பார். அப்ப மனுஷனுக்கு இன்னொரு வாழ்வு இருக்கிறது, மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது, அதை யாரும் மறுக்க இயலாது என்பதற்குத்தான் இஸ்லாம் அறிவு சார்ந்த விஷயத்தோடு நம்முடைய சிந்தனைக்கு நீ இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுப்பார் என்ற ஒரு விஷயத்தோடு இவ்வளவு ஆதாரத்தையும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த மறுமை அதனுடைய முதல் நிலையை எது தெரியுமா? மரணம் தான். எல்லா மனுஷனுக்கும் மரணம் வரும். மரணம் வருகின்ற பொழுது இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது, நல்லவர்கள் என்றால் அவர்களுடைய மரணம் ஒரு மாதிரி, கெட்டவர்கள் என்றால் அவருடைய மரணம் வேற மாதிரி. நல்லவர்கள் என்றால் என்ன? நம்முடைய உயிர் வாங்கப்படுகிறது, சுற்றம் சூழல் அத்தனை நண்பர்களும் இருக்கலாம், அல்லது யாரும் கூட இல்லாத நேரத்தில் தனிமையில் இருக்கும்போது கூட நமக்கு மரணம் ஏற்படலாம். அப்படி மரணம் ஏற்படுகின்ற அந்த நேரத்தில் நாம் நல்லவர்களாக இருந்தால் வானவர்கள் நம்மை வாழ்த்து சொல்லி சலாமுன் அலைக்கும், வாங்க பாய், வாங்க உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, நீங்கள் நல்லவர்கள், உலகத்தில் தொழுதீங்க, நன்மையான காரியத்தை செஞ்சீங்க, பொய் பேசலை, பிராடு பண்ணலை, ஏமாத்தலை, கொலை பண்ணலை, கற்பழிப்புக்கலை, எந்த தீமையும் நீங்கள் செய்யலை, இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையில் வாழ்ந்திருக்கிறீங்க, வாங்க. நம்முடைய ரூஹு எடுக்கப்படுகின்ற அந்த நேரம் என்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடுமையான வேதனை. அதனால தான் சக்கராத்து மௌத்தும்போம். யாராவது ஒரு ஆள் கஷ்டப்படுறான்னா ஏன்டா சக்கராத்தில் கிடந்த மாதிரி கிடக்கிற அப்படிம்போம். ஏன் அவ்வளோ வேதனை அது? நபி அவர்களுக்கே அவ்வளோ கடுமையான வேதனை இருந்ததா இல்லையா? அப்ப சக்கராத்து என்பது அந்த மரண தருவாய், ரூஹு எடுக்கப்படுகின்ற அந்த நேரம் என்பது அவ்வளவு வேதனை மிகுந்த ஒரு நேரம். அந்த நேரத்தில் நம்முடைய ரூஹை எடுக்கக்கூடிய வானவர்கள் அப்படியே வந்து வாய் வாங்க, வந்துருங்க, உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, நன்மையான வாழ்வு இருக்கிறது அப்படின்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒன்றும் வேண்டாம், ஒரு நடைமுறையில் ஒரு உதாரணம் நீங்கள் பாருங்களேன். ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டுக்கு போகின்ற பொழுதே வாப்பால இருந்து அண்ணல இருந்து தம்பி தங்கச்சி எல்லாரும் வந்து வாங்க பாய், வாங்க பாய், உட்காருங்க அப்படின்னா எல்லாரும் நம்மளை வரவேற்று கொண்டே இருந்தால் நம்முடைய வருகையை அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டே எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு போங்க, வாசல் நிக்கணும், அஸ்ஸலாமு அலைக்கும், பதிலே சொல்ல மாட்டேங்கிறான், அஸ்ஸலாமு அலைக்கும், யாரு அடுத்த மாறுங்க அப்படிங்கிறான், ஆட்களை மாதிரி நினைச்சிட்டு வெளியில போங்க அப்படிங்கிறான். அப்ப எப்படி இருக்கும் நம்மளுக்கு? இதே மாதிரிதான் நம்முடைய ரூஹை, உயிரை எடுக்கும் போது அந்த வானவர்கள் நம்மள்கிட்ட நல்ல வார்த்தைகளை பேசி வாங்க அப்படிம்பாங்க. கெட்டவர்களா இருந்தால் அடிதான். மரணம் ஏற்படுகின்ற அந்த நேரத்திலேயே அவருடைய முதுகுகளையும் அவருடைய விலாப்புறத்திலையும் வானவர்கள் அடிச்சு அப்படியே இழுப்பாங்க. அப்பதான் மனுஷன் சொல்லுவானா, ஒவ்வொரு மனுஷனும் கெட்டவனா இருக்கக்கூடிய அனைத்து மனுஷனும் அந்த வானவர்கிட்ட ரூகை எடுக்கக்கூடிய அவர்கிட்ட வந்து கெஞ்சுவான், இறைவனிடத்தில் கோரிக்கை வைப்பான், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் அவகாசத்தை கொடு, கொஞ்சம் கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு வாய்ப்பை நீ தா, என்னப்பா செய்வ, நான் பரிகாரம் தேடிட்டு வந்துடுறேன், நான் காவல்துறை அதிகாரியா இருந்தேன், நினைச்சவனை பிடிச்சு உள்ளதுக்கு போட்டேன், அவ்வளவு அக்கிரமா பண்ண, இப்ப நீ எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு வாய்ப்பை கொடு, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒவ்வொருத்தனும் கேட்பான், யாரும் தப்ப முடியாது, ஆண்டியா இருந்தாலும் அரசனா இருந்தாலும் அத்தனை பேர் இந்த நிலையை சந்தித்தே தீர வேண்டும். அப்பதான் இறைவன் சொல்லுவான், கல்லா முடியாதுடா, உனக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பை தந்தேன்,
இந்த உலகத்தில் நீ 60 ஆண்டுகள் வாழ்ந்தாய், 70 ஆண்டுகள் வாழ்ந்தாய், 80 ஆண்டுகள் வாழ்ந்தாய், உலக ரிக்கார்டு என்ற பெயர் எடுப்பதற்காக 130 ஆண்டுகள் வாழ்ந்தாய், என்ன நீ செஞ்ச? ரிக்கார்டு எடுத்திருக்கலாம், பெரிய பெரிய வாழ்க்கை வாழ்ந்து விட்டேன் என்று சொல்லி பெரிய பெரிய ரிக்கார்டு எடுத்திருக்கலாம், ஆனா எந்த நன்மையும் செய்யலையே. வா, பிடிச்சி இழுத்துட்டு போவோம். வானவர்கள் அவருடைய ரூகை அடித்து அப்படியே பறித்து கொண்டு செல்வார்கள். அதற்கு பின்னால அங்கே இருந்து மறுமை ஸ்டார்ட் ஆகும். அடுத்த உலகம் கபர் வாழ்க்கை அப்படிம்பாங்க. கபர் வாழ்க்கைனா என்ன? நாம் இறந்ததில் இருந்து மறுமையில் அல்லாஹ் எழுப்புவானே அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு பேர் கபர் வாழ்க்கை. நம்மளில் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், முஸ்லீம்களை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க, அந்த அடக்கம் பண்ணக்கூடிய கபர் தான் கபர் வாழ்க்கை. கபர் வாழ்க்கை தான், ஆனால் அது மட்டும் கபர் இல்லை, எத்தனையோ பேர்களை அடக்கம் பண்ண மாட்டாங்க, எரிச்சிருவாங்க. அல்லது இறந்தவர்களை எரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சில இடங்களில் இவனே விபத்து ஏற்பட்டு சின்ன பின்னமாக செதறடிக்கப்பட்டுருவான். கடல் வழியாக பயணம் மேற்கொள்கின்ற பொழுது ஏதாவது விபத்து ஏற்பட்டு விட்டது என்றால் அதிலே மீன் வயிற்றுக்குள்ளே போயிடுவான், அல்லது கடலுக்குள்ளேயே போயிடுவான், அதுல இறந்து மீனுக்கு இரையாக ஆகிவிடுவான். எத்தனையோ நிலைகள். அதனால இந்த கபர் தான் அப்படிங்கிறது இல்லை. கபர் வாழ்க்கை என்பது நாம இறந்ததற்கு பின்னால் இன்னொரு ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை பற்றி இஸ்லாம் பேசுகிறது. நம்மை கபரில் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் 2 வானவர்கள் வருவார்கள். 2 வானவர்கள் வந்து முதல்ல விசாரணை அங்கிருந்து தான் தோங்கும். என்ன விசாரணை? மன் ரப்புக்க, உன் ரப்பு யாரப்பா? முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி யாராக இருந்தாலும் அத்தனை பேரும் இதை சந்திக்கணும்ல. அப்ப சந்திக்கின்ற பொழுது முதல் கேள்வியே, உன்னுடைய கடவுள் யார்? ஏக இறைவனை கடவுள் ஒருத்தனை நம்பியவர்கள் அழகான முறையில் பதில் சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள், கடவுள் ஒருத்தன் தான், வேற யாரும் கடவுள் கிடையாது. உலகத்தில் பல்வேறு கடவுள் என்று சித்தரித்து வைத்திருந்தார்கள், நான் எதையுமே நம்பல, ஒரே ஒருத்தன் தான் கடவுள். இந்த மனுஷனை பத்தி என்ன நினைக்கிற? முஹம்மது நபி அவர்களை காட்டி அந்த வானவர்கள் கேட்பார்கள், இவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்ன உடனே உனக்கு எப்படிப்பா தெரியும்? நீ 2022 வாழ்ற, அவர் வாழ்ந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆகி போய்விட்டதே, உனக்கு எப்படி தெரியும்? கராத்து கிதாபக்க, யா அல்லாஹ், உன்னுடைய வேதத்தை படித்தேன், குரானை நான் படித்தேன், முகமது நபியை பற்றி நீ சொல்லி இருக்கிறாய், அதை வைத்து நான் நம்புகிறேன். அப்படியா, முகமது நபியை நீ நம்புறியா? ஆமா. உன்னுடைய வாழ்க்கையை அவர் காட்டி தந்த வழியின் அடிப்படையில் நீ கடைபிடித்தாயா? ஆமா. உடனே அந்த நல்ல மனிதருக்கு சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு அந்த வாடைகள் அவருக்கு அப்படியே காட்டப்படும். நீங்க தான் போக போற, உன்னுடைய இடம் இந்த சொர்க்கம், அங்கதான் நீ போகணும், ஆனால் அதுக்கு கொஞ்சம் காலம் இருக்கிறது, நம் இப்ப நீ தூங்கிரு. ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் அந்த நல்லடியார்களுக்கு அந்த சொர்க்கம் எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருக்குமா? நீ போகக்கூடிய இடம் இதாண்டா, நீ போகக்கூடிய இடம் இதாண்டா, நீ அங்க இங்கே தான் படுத்திருப்ப அப்படின்னு நீ நினைக்காத, கபர் வாழ்க்கை மட்டும்தான் உண்டு அப்படின்னு நீ நினைக்காத, அதற்கு பின்னால்தான் சொர்க்கம் அப்படின்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அங்க நீ போவ. எவ்வளவு நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அதே மாதிரி கடவுளை நம்பாதவர்கள், கடவுள் ஒருத்தன் இல்லை பல பேர் இருக்கிறார்கள் என்று நம்பியவர்கள், தர்காவை நம்பியவர்கள், அவுலியாக்களை நம்பியவர்கள், நாதாக்களை நம்பியவர்கள், அவர்களுக்கு கடவுள் தன்மை இருக்கிறது என்று அவர்களுக்கு பின்னாலே சென்றவர்கள், இவர்களும் அங்கே வருவாங்களே, அவங்கள்ட்டையும் கேள்வி கேட்கப்படும், உன்னுடைய கடவுள் யாரப்பா, உன்னை படைச்சவன் யாரு? அது சொன்னாங்க, அவர் இருக்கலாம் இவர் இருக்கலாம் அப்படின்னாங்க. ஹா ஹா, அதான் பதில். கேட்டா என்ன பதிலு? உன்னுடைய கடவுள் யாரு என்றால் பதில் சொல்ல தெரியாது. சரி, இந்த முகமது என்ற இந்த மனிதரை பற்றி என்ன நினைக்கிறார்? எதுவுமே தெரியாது. ஹா ஹா என்ற பதிலை மட்டும்தான் அவன் சொல்லிக்கொண்டே இருப்பான். வந்த மலக்குமார்கள் கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த சம்மட்டி போன்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து அவன் மேல் அடிப்பார்கள். அவன் போடுவான் ஒரு சத்தம், கடுமையாக அலறுவான்,
நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அவனுடைய அலறல் சத்தத்தை இல்ல சகலையும் இரண்டே ரெண்டு சமுதாயத்தை தவிர பாக்கி எல்லா உயிரினமும் கேட்கும். அது யாரு? ரெண்டு சமுதாயம், ஒன்னு மனுஷன், இன்னொன்னு ஜின்னு. இவங்களை தவிர அங்கே வேதனை செய்யப்படுகின்ற, கபூரிலே மிக கடுமையாக துன்புறுத்தப்படுகின்ற அந்த வேதனை, அதை பற்றி வேற யாருக்கும் தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நஜ்ஜார் என்கக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தர்கள், அவங்களுக்கு என்று ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. ரசூலுல்லாஹ் அப்போது அந்த தோட்டத்துக்கு போவாங்க, நம்மளும் போகிறோம்ல, டூர் போகிறோம்ல, ரசூலுல்லாஹ் அப்பப்போ போயிட்டு வருவாங்க. அந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கபர், ரசூலுல்லாஹ் ஒரு சமயம் அங்கே போயிட்டு, எப்பா இந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டவர்களை பற்றியும் யாராவது தெரியுமா சொல்லுங்களேன். சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு தெரியும், ஒரு நாலஞ்சு கபர் இருக்குது, யார் எனக்கு தெரியும், யார் யாரப்பா? அவர்கள் எல்லாம் மாத்து ஃபில் இஷ்ராக், இணை வைத்த நிலையில், கடவுளுக்கு பல கடவுள்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். அந்த நிலையிலே இறந்ததுனால தான் இப்பொழுது அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ தான் நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஆமா எந்த சமுதாயமாக இருந்தாலும் அவர்கள் இந்த கபூரிலே சோதனைக்கு உள்ளாக்கப்படாமல் இல்லை, அவர்கள் கடுமையாக வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு, மனித சமுதாயத்தை இறந்து விட்டதற்கு பின்னால் நீங்கள் அடக்கம் செய்யாமல் மேலே அப்படியே போட்டு விடுவீர்கள் என்று மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால், அதை பற்றி உள்ள அச்சம் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால், இந்த கபரு வேதனை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை, அவர்கள் எழுப்புகின்ற அந்த ஓசை அனைத்தையும் நீங்களும் கேட்க செய்திருப்பேன், உங்களை கேட்க செய்திருப்பேன், அல்லாவிடத்தில் அப்படி ஒரு துவாவை நான் செய்திருப்பேன். நபி அவர்கள் சொன்னாங்க, நான் இப்போ துவா செய்யலை, அதனால உங்களுக்கு கேட்காது, இல்லை என்றால் எல்லாத்தையும் நீங்கள் கபருக்கு மேலே போட்டு விட்டு போயிருவீங்களே, அப்படின்னா என்னென்னு விளங்குதா? ஒரு ஆள் நல்லவரோ கெட்டவரோ எனக்கு தெரியாது, கபரு உள்ளே கொண்டு போய் வச்சா அவன் வேதனை செய்யப்படுவான் அப்படின்னு தெரிஞ்சால் நான் என்ன செய்வேன்? எதுக்கு கபரில் கொண்டு போய் வைப்பானே, ரோட்டில் கொண்டு போயிடுவான் மனுஷன், அப்படித்தானே நினைப்பேன், கபரில் கொண்டு போய் வச்சா தான் நீ வேதனை செய்வ, கபர்லேயே வைக்க வேண்டாம், பணத்தை அப்படியே தெருவில் வீசிட்டு போயிடுவான், ஒரு ஆற்றுல வீசிட்டு போயிடுவான். பணம்னார் ரசூலுல்லாஹ் அதுக்கு சொல்கிறாங்க, இப்படி ஏதாவது நீங்கள் ஏடக்கூடமாக செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இதை மாதிரி சப்தங்கள், கபர் வேதனையுடைய அந்த சப்தங்களை உங்களுக்கு செவியேற்க செய்யாமல் அப்படியே இருந்துட்டு போட்டோம், அல்லாட்ட நான் துவா செய்யாமையே நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. முஸ்லீமில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி இப்படி கபர் வாழ்க்கை. அதற்கு பின்னால் என்ன, மறுமைக்கு வருவோம், கபர் வாழ்க்கையே நிறைய இருக்குது. நல்லவர்கள் என்றால் நிம்மதியாக உறங்குவாங்க, கெட்டவர்கள் என்றால் அங்கே கடுமையாக துன்பத்துக்கு உள்ளாக்கப்படுவார்கள், இப்படியே வரும். அதற்கு பின்னால் உலகத்தை அல்லாஹ் அழிச்சிட்டு இந்த பூமி, வானம், கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் அழிப்பான். குர்ஆன்ல என்ன வருதா இல்லையா, மலைகள் தூள் தூளாக போகும், ஆறுகள் நதிகள் எல்லாமே வற்றி போய்விடும், எல்லாம் கோள், ஒரு கோள் இன்னொரு கோளோடைய மோதனா எல்லாம் சுக்குநூறாக போயிருமே. இப்படி உலகம் எல்லாம் அழிக்கப்பட்டதற்கு பின்னால அல்லாஹ் விசாரணை வைப்பான். நாளை மறுமையில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் விசாரணை இருக்கிறது, அத்தனை பேரும் அங்கே வந்து நிற்போம், நல்லவர்கள் கெட்டவர்கள், இந்த உலகத்தில் தொழுதவர்கள் தொழாதவர்கள் அத்தனை பேரும் வந்து நிற்பாங்க, அல்லாஹ் விசாரணையை ஆரம்பிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், சஹாபாக்கள் நபி இடத்துல கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உலகத்தில் நாங்கள் இறைவனை பார்க்க முடியலை, பார்க்கவும் முடியாது, மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க முடியுமா, ரப்பை ரஹ்மானை எங்களால் காண முடியுமா? நபி அவர்கள் எதை சொல்வதாக இருந்தாலும் அழகாக பச்சை பிள்ளைக்கு விளக்குற மாதிரி எளிமையாக விளக்குவாங்க, அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய தனிச்சிறப்பு. கேள்வி என்ன, அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு பதில் சொல்லிட்டு போயிடலாம்ல, ரசூலுல்லாஹ் அதை விளக்குறாங்க. எப்போ இந்த சூரியன் போகிறது, மேகங்களே இல்லை, இந்த சூரியனை பார்க்குறதுக்கு உனக்கு ஏதாவது தடை இருக்குமா? இல்லை. இரவு நேரத்தில் சந்திரன் இருக்கிறது, முழு நிலா,
அந்த நிலாவை தடுக்கிறதுக்கு எந்த மேகமும் இல்லை. இப்ப நிலாவை பார்க்கறதுக்கு உனக்கு ஏதாவது தடை இருக்குமா? இல்லை. இதே மாதிரி நாளை மறுமையில் அல்லாஹ்வை நீ பார்ப்ப, எந்த தடையும் இல்லை. இறைவனை நீங்கள் அத்தனை பேர்களுமே நீங்கள் பார்ப்பீர்கள். எவ்வளோ அழகாக ரசூலா விளக்குறாங்கன்னு பாருங்களேன். விளக்கிட்டு அந்த நேரத்திலே அல்லாவை பார்ப்பீங்க அப்படின்னு ரசூலா விட்டுல. அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இறைவனை நீங்கள் பார்ப்பீங்க, அப்படி பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் இறைவன் உங்களை பார்த்து சில விஷயங்களை கேட்பான், விசாரிப்பான். லைஸ பைனஹு வ பைனல்லாஹி தர்ஜுமான். அந்த நேரத்தில் அல்லாஹ் விசாரிக்கின்ற பொழுது உங்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் மொழியாக்கம் செய்வதற்கு எந்த மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் நேரடியாக கேட்பான், தொழுதியா, நோன்பு வச்சியா, ஜக்காத்து கொடுத்தியா, தான தர்மம் பண்ணியா, அநியாயம் பண்ணியா, அக்கிரமம் பண்ணியா, எல்லாத்தையும் நேரடியாக. நம்ம ஆட்கள் என்ன எழுதி வச்சிருக்கிறோம் பயானில், சொர்க்கத்தினுடைய பாஷை அரபி. அதை சொல்லியே எனக்கு தான் அரபி தெரியாது, நான் என்ன செய்வேன்? யார் சொன்ன அரபின்னு? சொர்க்கத்து பாஷை அரபின்னு யார்? அது ஒரு பாஷை, ஒரு மொழி இருக்கும். அந்த மொழி என்னன்னு அல்லாஹ் சொல்லி தரல. அன்றைக்கு பேசத்தான் செய்வோம், நம்முடைய சொந்த பந்தங்களை எல்லாம் விசாரிக்கத்தான் செய்வோம். எப்போ சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னாடி மொழி இருந்தால் தானே பேசுறதுக்கு, அது அல்லாஹ் அப்படி ஏற்படுத்துவான். அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மள்கிட்ட இப்படி விசாரிக்கிறான். என்ன விசாரிக்கிறான்? எந்த மொழியாக்கும் இல்லை, ஒன் டு ஒன். அல்லாஹ் நம்ம முன்னால் நிற்பான், அல்லாஹ் பக்கத்தில் நம்ம நிற்கணும். அல்லாஹ் கேட்பான், அடே உலகத்தில் வாழுகின்ற பொழுது பெரிய பெரிய வசதிகளை உனக்கு நான் செஞ்சு தந்தேனே, யாவும் இருக்கா? இந்தியாவையே ஆளுகின்ற ஒரு பாக்கியத்தை உனக்கு தந்தேனே, யாவும் இருக்கா? பெரிய பெரிய கோடிகளை செல்வமாக உனக்கு தந்தன, யாவும் இருக்கா? நகைகளையும் நட்டுகளையும் நீ வாங்கி கொண்டு உன்னை அலங்கரித்து அப்படியே நகைக்கடை மாதிரி தெருவில் அப்படியே போனியே, யாவும் இருக்கா? பெரிய பெரிய மாளிகைகளாக பங்களாக்களாக உன்னுடைய வீடுகளை இல்லங்களை கட்டினிய இவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகளை உனக்கு தந்தன, யாவும் இருக்கா? உன்னுடைய பாத்ரூம் அற்பமாக உன்னுடைய கழிவறை கருதக்கூடிய அந்த கழிவறையை பளிங்க மாதிரி வச்சிருந்தியப்பா. உன்னுடைய முகத்தை அதனுடைய தரையில் பார்க்கலாம், அவ்வளவு அழகாக நீ கட்டி வச்சிருந்திய. நீ நினைத்தால் வானில் இருந்து தண்ணீர் வரும், மேலே இருந்து தண்ணீர் வரும், அவ்வளவு அவ்வளவு அழகான ஒரு கட்டடத்தை நீ கட்டி வச்சிருந்திய. இவ்வளவு வாய்ப்பையும் வசதியும் உனக்கு இருந்துச்சா? நினைக்கின்ற பொழுது பிளைட்ல பறந்தாய், நினைக்கின்ற பொழுது வாகனத்திலே போனாய். உனக்கு தேவை என்றால் காரு, கார்ல ஏசி எங்கனாலும் போகலாம், எங்கனாலும் வரலாம், எந்த தடையும் இல்லை. அவ்வளவு செல்வம், அவ்வளவு செழிப்பு. நீ நினைத்தால் பிரியாணி, நீ நினைத்தால் நெய்ச்சோறு, நீ நினைத்தால் ஆட்டுக்கறி, நீ நினைத்தால் மாட்டுக்கறி, நீ நினைத்தால் கோழிக்கறி. உலகத்தில் என்னென்ன பழங்கள் வேணுமோ அத்தனை பழங்களும் உன்னுடைய வீட்டில் இருந்தது. எது உனக்கு குறைவச்சேன்? எல்லாம் வந்த எல்லாம் தந்தனா? எல்லா வசதிகளையும் தந்தனா? உனக்கு தேவையான ஆரோக்கியம், நீ எல்லாத்தையும் சாப்பிடுவ, உன்னுடைய குடல் அப்படியே அதை செரிக்க செய்யும், எதனாலும் உள்ள தள்ளுவ, அனைத்தையும் அது செமிச்சு வெளியில தள்ளும். கோடான கோடி நரம்புகளை உனக்கு உருவாக்குன, நாடி நரம்புகளை உனக்கு உருவாக்குன, எல்லா வசதியும் தந்திருக்கிறானப்பா, என்ன செஞ்ச எனக்கு? அல்லாஹ் ஒன்னே ஒன்று தான் கேட்பான், எனக்கு இணை வைத்தாயா, எனக்கு சிறுக்கு வைத்தாயா, கடவுள் இன்னொருத்தன் இருக்கிறான் என்று நீ நம்பினாயா, பல கடவுள் கொள்கை இருக்கிறது என்று நீ ஏற்றுக்கொண்டாயா, கடவுள் ஒருத்தன் தான் என்று நீ நம்பினாயா? அல்லாஹ் குர்ஆன்ல இப்பவும் கேட்கிறானே, ஓஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபுசிரூன். அடே உன்னையே நீ சிந்திச்சு பாருடா, உன்னுடைய உடம்பை சிந்திச்சு பார். அப்ப இதையெல்லாம் படைச்சவன் யார், இதை உருவாக்கியவன் யார், ஒருத்தன் தானே இருக்க முடியும், இதை நீ யோசிச்சு பாத்தியா? அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்பான், ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் அல்லாஹ் கேட்பான். சில பேர் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் உன்னை நான் நம்பல, உன்னை நான் வழிபாடு செய்யல, உன்னை மாத்திரம் நான் ஏற்றுக்கொள்ளல,
உலகத்தில் எத்தனையோ கடவுள்கள் இருந்தார்கள், அதை நான் நம்புனேன், அல்லது கடவுளே இல்லை என்று நான் நம்புனேன். போ நரகத்துக்கு. அல்லாஹ் அப்படியே நரகத்துக்கு அனுப்புவான். ஒவ்வொரு ஆளையும் அல்லாஹ் இப்படியே கேட்குறான். உனக்கு தந்த வசதிகள், உனக்கு தந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் அல்லாஹ் அப்படியே கேட்டுக்கிட்டே வருவான். ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு நரகத்துக்கு வருவான். ஒருத்தன் வருவான், அல்லாஹ் விசாரிப்பான், என்னடா நான் உனக்கு எல்லா வசதியும் தந்தேன்னா? ஆமையா அல்லா எல்லாம் தந்தேன், நீ எனக்கு என்ன செஞ்ச? உடனே அவர், யா அல்லா நான் விடிய விடிய தொழுதேன், ஜக்காத்து கொடுத்தேன், தான தர்மங்கள் பண்ணேன், உன்னுடைய வழியில் நான் பாடுபட்டேன், எல்லாத்தையும் நான் செய்தேன். யார்த்த? அல்லா விடத்தில். அல்லா விடத்தில் இவ்வளவு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். உடனே அல்லா, அவனுக்கு தெரியாததா? தெரியாமையே அல்லா விசாரிக்கிறான். மறுமையில் விசாரணைங்கிறது இறைவனுக்கு தெரியாமல் விசாரிக்க, அவனுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் நீதி என்பது நீதியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு இது நீதிதான் என்று தெரிய வேண்டும். அதுக்கு தான் அல்லாஹ் விசாரிச்சுட்டு இருக்கிறான். இல்லைனா நீ அநியாயம் பண்ண, நீ அக்கிரம் பண்ண போ, ஒரு வார்த்தையில் கடவுள் சொல்லிட்டு போயிடலாம். ஆனாலும் எவன் அநியாயம் பண்ணா, எவன் நல்லவன், எவன் கெட்டவன் அவனுக்கே தெரியணும்ல, அதானே நீதி. அந்த நீதிக்காக வேண்டி அல்லாஹ் இப்படி ஒரு விசாரணை. அந்த விசாரணையில் வழக்கமாக நம்ம ஆட்கள் கோர்ட்டில் போய் சொல்லுவானா இல்லையா? சத்தியமாக, கடவுள் சத்தியமாக, கொலை பண்ணியாடா, நான் கொலையே பண்ணவே இல்லை அப்படிம்பானா இல்லையா? எத்து கொலை பண்ணியிருப்பான், 80 கொலையும் பண்ணியிருப்பான், வெடிகுண்டு வச்சு எல்லாத்தையும் கொலையும் பண்ணியிருப்பான். என்னடா பண்ண? ஒன்றுமே பண்ணலை அப்படிமான. இதே மாதிரி தான் அல்லாட்ட சில பேர் போய் சொல்லுவாங்க, நான் தொழுதேன், நான் நோன்பு வச்சேன், நான் ஜக்காத்து கொடுத்தேன். உடனே அல்லாஹ் என்ன செய்யுமா? இவன்கிட்ட இப்படி விசாரிக்க முடியாது, ரெக்கார்டை எடுக்கணும், ஆதாரத்தை எடுக்கணும். ஆதாரம் என்ன? அல் யௌம நஹ்திமு அலா அஃவாயிஹிம் வதுக்கல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். யாவும் இருக்கா முஸ்லீம் பெண்களே, யாவும் இருக்கா இந்த ஆயத்து? பாத்தியா ஓதும்போது நம்ம வீட்டில் ஓதுவாங்க சூரத்து யாசின்ல. நமக்கு என்ன தெரியும்? லெப்பமாறு ஆலிம் பாத்தியா ஓதுனாங்க, நம்ம ஆமின்னு சொல்லிட்டு போனோம். இதை தவிர வேற என்ன தெரியும்? அல்லாஹ் சொல்லுகிறான், இவ்வளவு பொய் சொல்லக்கூடிய இந்த மனிதனுக்கு அவனுடைய வாயில் சீல் வைத்து விடுவோம். வாயிருந்தா தானே பொய் சொல்லுத? நான் கொலையே பண்ணலை, எந்த குற்றமும் பண்ணலை, எந்த அநியாயமும் பண்ணலை, எவனுக்கும் எந்த கேடும் செய்யவில்லை. வாய் இருந்தா தானே போய் சொல்லுவே? வாய்க்கு முத்திரை, வாய் பேசாது. வேற என்ன பேசுவோம்? நம்முடைய கை பேசும், நம்முடைய கால் பேசும், நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடத்தில் பேசும். அல்லாஹ் கேட்பான், வாய் மட்டும் அப்படியே மூடி இருக்கும், கை பேசும். அடே உன் கையினால, இந்த கையினால ஜக்காத்து கொடுத்தேன், தான தர்மம் கொடுத்தேன் என்று சொல்றானே, உண்மையா? கை பேசும். 5 பைசா கொடுக்கலையா அல்லாஹ்? என் வீட்டை ஏறி எத்தனை பேர்கள் வந்தார்கள், இந்த கரத்தினால் நான் 1 பைசா கூட கொடுக்கல. கை நமக்கு எதிராக சாட்சி சொல்லும், தோள்கள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். ஆமா, நான் இந்த பாவத்தை பண்ண, அந்த பாவத்தை பண்ண, இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை பண்ண. கெட்ட பார்வை பார்த்தாய, கண் பார்வை, கண் வந்து அங்கே சாட்சி சொல்லும். நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் பேசும். அல்லாஹ் அப்பந்தான் இவ்வளவையும் பேச வச்சு அந்த முனாஃபிக்கை பார்த்து போன நரகத்துக்குமா. ஹதீஸுகளில் இடம்பெறுகின்ற செய்திகள், அல்லாஹ்விடத்தில் நீ பொய் சொல்ல முடியுமா? ரப்பல் ஆமீனுக்கு எதுவுமே தெரியாதா? எல்லா ஏடுகளையும் கொண்டு தந்துருவானே அல்லாஹ். அப்படித்தானே சொல்கிறான், நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள், நீங்கள் செய்யக்கூடிய தீமைகள் அனைத்தும் நேரடியாக பார்ப்போம். உலகத்தில் நடந்த அனைத்து காட்சிகளும், நாம் செய்த அனைத்து செயல்களும் அங்க மறுமையில நேரடியாக அல்லாஹ் போட்டு காட்டுமா? அணு அளவு தீமை செய்தாலும், ஒரு சின்ன நன்மை செய்தாலும், எதை நீ செய்தாலும் நீ அங்க பாப்பப்பா, நம்ம கண்ணு முன்னால வரும். இன்றைக்கு இவ்வளவு சிரமப்பட்டு இந்த இஜ்திமாவை நாம் நடத்துகிறோம் என்றால், இந்த காட்சியிலே நாமும் பங்கு பெறுகிறோம் என்றால், இதை மறுமையில் பார்ப்போம். நீ தனிமையில் செய்கின்ற ஒவ்வொரு தீமையும் அங்கே ரிக்கார்டாக காட்டப்படும், நம்ம கண்ணு முன்னால காட்டப்படும்.
அல்லாஹ் யாருக்கும் எந்த அநியாயம் பண்ண மாட்டான். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் கடவுளை ஏசக்கூடியவனாக இருந்தால் எவனாக இருந்தால் அவனுக்கும் அநியாயம் கிடையாது. குர்ஆன்ல அப்படிதான் சொல்லி காட்டுகிறான். இப்படி இறைவனுடைய விசாரணை அங்க நடக்கும். சில மூமின்கள்ட்ட அல்லாஹ் விசாரிப்பான், விடமாட்டான். ஒவ்வொரு ஆளையும் விசாரிப்பான், என்ன செஞ்ச என்ன எல்லாத்தையும் விசாரிப்பான். மூமின்களை பார்த்து கேட்பான், வா என்னப்பா நீ அன்னைக்கு தொலை போன சரதான், தொலை போகும்போது ஒரு பொய் பேசினியே யாவும் இருக்கா? ஆமாயா அல்லாஹ், என்ன செய்ய, ஜக்காத்து கொடுத்த சரிதான், ஆனால் அந்த ஜக்காத்து கொடுக்கும்போது ஒரு மாதிரியா குத்தல் நையாண்டியோடு நீ கொடுத்தியா? ஆமாம் கொடுத்தேன் அல்லாஹ், என்ன செய்கிறது தப்பு பண்ணிட்டேன். தான தர்மங்கள் பண்ணுகின்ற பொழுது அதையும் ஒரு மாதிரியா கேலி கிண்டலோடு நீ பண்ணியா? ஆமாம். தொழுகின்ற பொழுது அவன் பார்க்கணும் இவன் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை என்ன ஓட்டத்தில் ஓடிச்சா? மோமின் அல்லாஹ் விசாரிக்கும் போது நாம் செய்த இதை மாதிரி பாவங்கள் இருக்கா இல்லையா, அந்த பாவத்தையும் அல்லாஹ் சொல்லி சொல்லி அதன் பக்கதா அதன் பக்கதா, இந்த பாவத்தை பண்ணியாடா இந்த பாவத்தை பண்ணியாடா இப்படி அல்லாஹ் கேட்பானா? உடனே இந்த மோமின் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் விடத்தில் நம்ம எதையும் மறைக்க முடியாது. ரப்புல் ஆலமீன் சின்ன சின்ன விஷயத்தையும் அல்லாஹ் கேட்குறான், எதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழிஞ்சிட்டோம் நரகத்தான். அப்போ தான் அல்லாஹ் சொல்லுவானா, இல்லைடா உன்னை நரகத்தில் போடலப்பா, நீ இவ்வளோ பாவத்தையும் பண்ணியிருந்த அது எல்லாத்தையும் நான் மறைத்து விட்டேன், உனக்கு இப்போ சொர்க்கந்தான். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன், இதான மகத்தான ஒரு வெற்றிங்கிறது. நாம் செய்த பாவத்தை எல்லாம் இறைவன் மன்னித்து கடவுள் ஒருத்தன் என்று நம்பியதற்காக, இணை என்ற பாவத்தை செய்யாமல் இருந்ததற்காக, இறைவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நடந்ததற்காக நாம் செய்துவிட்ட சின்ன சின்ன பாவங்கள் அனைத்தையும் பண்ணிவிட்டு போனா சொர்க்கம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த பாக்கியத்தை தரணும். நாம் எந்த பாவத்தை செய்திருந்தாலும் இறைவன் மன்னிக்கணும், அந்த மன்னிப்பு அல்லாஹ் நமக்கு வழங்கணும். இறைவனிடத்தில் கேட்கணும் இதெல்லாம். இப்படி ஒவ்வொரு மனுஷனையும் அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் விசாரித்து நன்மை தீமை எல்லாத்தையும் அங்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் பிரிச்சிருவான். யார் அங்கே போக முடியாமல் இருக்கும்? அத்தனை பேரும் எல்லாத்துக்கும் இதான் நிலை. நான் சுருக்கமாக தான் சொல்லிக்கிட்டே வரேன். அதற்கு பின்னாடி நரகம், அதற்கு பின்னாடி சொர்க்கம். நரகத்துக்கு பாவம் பண்ணவர்கள் எல்லாம் நரகத்துக்கு போவாங்க, நன்மை செய்தவர்கள் அத்தனை பேர்களுமே சொர்க்கத்துக்கு போவாங்க. அல்லாஹ்வுடைய விசாரணையில் இருந்து யாரும் தப்ப முடியாது. விசாரணை முடிந்ததற்கு பின்னால் இங்கே அங்கே விசாரணையில் போய் சொல்ல முடியாது, கள்ளச்சாட்சியை கூட்டு வர முடியாது. இன்னைக்கு உலகத்தில் எல்லாத்தையும் சாதிக்கலாமே, மறுமையில் எதையும் சாதிக்க முடியாது. இவ்வளவு கடுமையான ஒரு நிலை தான். யாரும் யார்ட்டையும் பேச முடியாது, காப்பி அடிக்க முடியாது. நிறைய ஜட்ஜுகளில் இருந்து நிறைய அதிகாரிகள் வரை நீ காப்பி அடிச்சுட்டு தானே போஸ்டிங்கே போகிறான், மறுமையில் காப்பி அடிக்க முடியுமா? எதுவும் செய்ய முடியாது. எல்லாம் எனக்கு நான் தான். உறவுக்காரர்கள் யாரும் வருந்து பேச முடியாது, எல்லாம் தன்னந்தனியாக அனுப்போம். இதெல்லாம் மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அதுக்கடுத்து சொர்க்கம் நரகம் அப்படின்னு நல்லவர்கள் சொர்க்கம் கெட்டவர்கள் நரகம் எல்லாம் பிரித்து எல்லாத்தையும் அனுப்பிடுவான். நரகம் எப்படி இருக்கும்? நமக்கு இன்னும் அதை பற்றி உள்ள அச்ச பயம் வரமாட்டேங்குது. நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மறுமையினுடைய நரகம் இருக்கா இல்லையா, அந்த தீ நெருப்பு, அந்த நெருப்பு எப்படி என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு மாதிரி 70 மடங்கு கூடுதலாக வேதனை தரக்கூடியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் நெருப்பு எல்லா வீட்லேயும் இருக்குது. கேஸ் வச்சு நெருப்பு பற்ற வைக்கிறோம், விறகு வச்சு நெருப்பை உண்டாக்குறோம், அணு ஆயுதங்களை வைத்து நெருப்பை உண்டாக்குகிறோம், துப்பாக்கிகளை வைத்து நெருப்பு, எல்லா விதமான நெருப்பு. உலகத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன நெருப்பு இருக்குதோ இந்த நெருப்புகள் அனைத்துமே நரகத்தினுடைய நெருப்பில் 70 ஒரு பங்கு மட்டும்தான். 69 பங்கு அங்கதான் இருக்குது. இன்னைக்கு ஒரு வீடு பத்திக்கிட்டு எரியுது, ஒரு பெட்ரோல் பங்கு பத்திக்கிட்டு எரியுது, இந்த ஊரே பத்திக்கிட்டு எரியுது, இந்த நெருப்பு எல்லாம் அதனுடைய 70 ஒரு பங்கு. அப்போ அங்கே எப்படி இருக்கும்?
எல்லாத்தையும் போசிக்கணும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவார்கள், நரகத்தினுடைய மிக மிக லேசான ஒரு பகுதி, மிக மிக லேஸ், நரகத்தினுடைய வேதனையிலேயே ஆக கடைசி என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு நெருப்பு செருப்பை அல்லாஹ் அணிய கொடுப்பான், அந்த செருப்பை அணிந்தாலேயே அவனுடைய மூளை கொதிக்கும். எவ்வளவு கடுமையான வேதனையா இருக்கும், எவ்வளவு மோசமான வேதனையா இருக்கும். அப்ப இந்த வேதனையை தான் அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல எச்சரிக்கை செய்கிறான். இந்த வேதனையில இருந்து காப்பாற்றப்பட்டால்தான் சொர்க்கவாதி, இந்த வேதனையில இருந்து அவன் வெற்றி பெற்றால்தான் அவன் சொர்க்கவாதி. அவன் உண்மையிலேயே வெற்றி அடைந்து விட்டான் என்று அர்த்தம், இல்லனா அவனுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும்? இந்த வேதனையில இருந்து காப்பாற்றப்பட வேண்டாமா? உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் ஏதாவது ஒன்றை சாதிப்பான், பல்வேறு வெற்றிகளை குமிக்கிறான், ஆனால் அந்த வெற்றிகள் எல்லாமே அவன் இறந்ததோடு மண்ணோடு மண்ணாக போயிடும். எந்த வெற்றியும் அவன் மறுமை வரையும் போறதில்லை. ஆனால் இந்த தௌஹீத் மாத்திரம்தான், இந்த மகத்தான வெற்றி மாத்திரம்தான் மறுமை வரையும் போய் நிற்கும். உலகத்தில் ஒருத்தன் பெரிய கப்பு வாங்கிட்டான், நான் ஐஏஎஸ் படிச்சுட்டேன், ஐபிஎஸ் படிச்சுட்டேன், நான் உலகத்தினுடைய பெரிய சாம்பியன், எந்த மாதிரினாலும் இருக்கட்டுமே, அது உலகத்தோடு தான் முடிஞ்சு போயிருமே. மறுமை வரையும் வெற்றி தருவதாக இருந்தால் இந்த தௌஹீத் கொள்கை மாத்திரம் தானே தரும். நரகத்தில் இருந்து காக்கக்கூடிய அந்த வெற்றி, அந்த தௌஹீத் கொள்கை, அது ஒண்ணுதான். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னா அங்க நிம்மதியாக இருப்பார்கள். அதனாலதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் சொல்கிறான், யா யுவன் நாஸ் இத்தக்கு ரப்பக்கும், மனிதர்களே உங்களை படைத்த அந்த ரப்பை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். வஹ்ஷௌ யௌமன் லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி, அந்த நாளை மறுமை நாளை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள், எந்த மனுஷனும் தன்னுடைய பிள்ளைக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, எந்த பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, எந்த பிள்ளைகளும் தன்னுடைய பெற்றோருக்கு எந்த உதவி செய்ய முடியாது. அந்த நாள் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் உங்களால் என்னென்ன நன்மைகள் செய்ய முடியுமோ அந்த நன்மைகளை நீங்கள் செய்து விடுங்கள். இன்ன வாதல்லாஹி ஹக்குன், இறைவன் தருகின்ற இந்த வாக்குறுதி உண்மையானது. ஃபலா யுர்ரனுக்குமுல் ஹயாத்து துன்யா, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள், இந்த உலகத்தினுடைய பல்வேறு அந்த காட்சிகள் உங்களை ஏமாத்தி விட வேண்டாம். மறுமையை நீங்க அஞ்சிக்கிடுங்க, யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. இறைவன் குர்ஆன்ல ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும், இந்து கிறிஸ்தவர்கள் ஜைனர்கள் புத்தர்கள் முஸ்லிம்கள் நாத்திகர்கள், உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மதத்தவர்கள் அல்லது மதமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அனைத்து மக்களையும் அழைத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீ மறுமைக்கு வந்தே தீர்வே, அங்கு உனக்கு வெற்றி கிடைத்தால் தான் உனக்கு சொர்க்கம், அங்கே உனக்கு தோல்வி கிடைத்தால் நிரந்தரமான நரகம். அந்த மகத்தான ஒரு வெற்றி வேண்டுமென்றால் உலகத்தில் கடவுள் ஒருத்தன் தான் இருக்கிறான் என்று நம்பி நல்ல காரியத்தை நீ செய். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வெற்றியும் நமக்கு நிரந்தரமானது கிடையாது. மறுமை என்பதுதான் மகத்தான ஒரு வெற்றி, அந்த சொர்க்கம் என்பதுதான் மகத்தான ஒரு வெற்றி. ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின்னார், யார் நரகத்தில் இருந்து காப்பாற்றப்படுகிறாரோ, யார் சொர்க்கத்துக்கு செல்கிறாரோ, ஃபக்கது ஃபாஸ், அவன் தான் மகத்தான வெற்றி அடைந்து விட்டான் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், ஒவ்வொரு மனுஷனும் அவன் இறந்தே தீர்வான். அந்த வசனத்தினுடைய இறுதியில தான் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். அதனால நம்முடைய வாழ்க்கையை மகத்தான அந்த வெற்றிக்குரிய அந்த வெற்றியை அடைகின்ற ஒரு பாக்கியத்தை நாம் பெறுகின்ற வடிவத்திற்கு நாம் அமைத்து கொள்ளணும். உலகத்தில் எண்ணற்ற தீமைகள், எண்ணற்ற அக்கிரமங்கள் எல்லாம் நடக்குது, அந்த அக்கிரமங்கள் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு தான் ஆகணும். இன்னைக்கு உலகத்தில் அதுவும் குறிப்பாக இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு அவ்வளவு கொடுமைகள் நடக்கிறது, தாங்கித்தான் ஆக முடியும். போராட்ட களத்தில் அதை எதிர்த்து போராடுவோம் தனி விஷயம், இருந்தாலும் தாங்கித்தான் ஆகணும். ஏன்? சொர்க்கம் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள், அதை நினைச்சு நீ போனி அப்படின்னா அதை வைத்து அதை தடை செய்யப்பட்டு இருக்கிறது. நரகம் என்பது உலக இன்பத்தை எல்லாத்தையும் நீ சேர்த்து
அது எல்லாம் எனக்கு தேவை என்று வாழ்ந்தால் நரகம். இந்த உலகம் என்பது கஷ்டம். அந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்ற பொழுதுதான் மறுமையில் நம்ம சொர்க்கத்தை அடைய முடியும். மறுமையில் அந்த மகத்தான வெற்றியை அடைய வேண்டும் என்றால் கண்டிப்பாக உலகத்தில் கஷ்டம்தான். கஷ்டத்தை சந்திக்காமல், துன்பத்தை சந்திக்காமல் இன்பம் மட்டும்தான் நமக்கு வேணும் அப்படின்னா மறுமையில் சொர்க்கத்தை அடைய முடியாது. அதனால ஆட்சியாளர்களில் இருந்து, அதிகார வர்க்கங்களில் இருந்து, ஏன் நம்ம குடும்ப சூழல் எல்லாமே நமக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் மறுமைக்காக வேண்டி அந்த கஷ்டங்களை நாம் சகித்து கொள்ளணும். அப்படி சகித்து கொள்ளும் போதே மகத்தான ஒரு வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும். வல்லல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துள்ளவானாக. வாகிர்தாவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்